எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு நாட் ஸ்பிரிச்சுவல் திங், அதாவது ஆன்மீக விஷயம் அல்ல. இது வந்து எனக்கு தோன்றிய சில பர்சனல் விஷயத்தை தான் இப்போ பேச போகிறேன். நம் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கும் நவீனமயம், விஞ்ஞானமயம், அதாவது இந்த ஃபோன். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நிறைய ஃபேமிலியில், குழந்தைங்கள, எல்லா இடத்துலையுமே எல்லாரையுமே வந்து கொலாப்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஃபோன் இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட்றது. அது ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானது மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கு காரணம் நாம் தான். அதே போல் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்கக்கிட்ட வந்து ரொம்ப கம்யூனிகேஷன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதாவது அந்த குழந்தைகளிடம் விளையாடுவதோ இல்லை அந்த குழந்தைகளிடம் பேசுவதோ இல்லை சில நற்விஷயங்களை சொல்லுவதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து யாரும் பண்ணுறதில்லை. எல்லாருமே வந்து அந்த ஃபோன் பின்னாடியே நம்ம உட்காந்துருக்கோம். 24 மணி நேரமும் அந்த ஃபோன் ஒன்றதே இருக்குது. அதே போல் வந்து இன்றைய தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்னாலேயே நிறைய பிரச்சனை ஏற்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வீட்லேயே இருக்காங்க, பக்கத்து பக்கத்துலேயே இருந்தாலும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கம்யூனிகேஷன்ஸ் பண்ணுறதில்ல. இந்த ஃபோன்னால் வீட்டில் இருக்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் ஏற்படுது. அதாவது ரெண்டு வார்த்தை பேசுறது மொபைலில் நோண்டிட்டு இருக்குது. ரெண்டு வார்த்தை அது யாராக வேணாலும் இருக்குது, மேபி மேல் ஆர் இட் மேபி ஃபீமேல், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து அந்த விஷயத்தில் வந்து அந்த மொபைலை நோண்டிக்கிட்டே வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய கம்யூனிகேஷன் கேப் கொடுக்குறாங்க. அந்த கம்யூனிகேஷன் கேப் தான் வந்து அவங்களுக்குள்ள வந்து பல சச்சரவுகள், பல சண்டைகள் உருவாகிறதுக்கான மிகப்பெரிய காரணம். அதே போல் சிறுவர்கள் இந்த கைபேசியை உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அந்த நர்வஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கண்ணு மட்டும் இல்லை, டோட்டலாகவே நர்வஸில் வந்து பாதிக்குது, மூளையை பாதிக்குது, நிறைய விஷயங்கள் பாதிக்குது. இதை பற்றி நிறைய அவேரான வீடியோஸ் வந்து நியூஸில் வந்திருக்கு, இப்போ முகல் நூல் வந்திருக்கு, இப்போ யூடியூப், இந்த மாதிரி பல சேனல்ஸில் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இதை நம்ம வந்து அவ்வளோ பெருசாக வந்து இது பண்ணுறதுங்க. எல்லாருக்கும் வந்து அந்த ஃபோன் வந்து இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு போதை வஸ்து போல் ஆகிப்போச்சு. சரி, அதனால் ப்ளஸஸ் இருக்குண்ணா, ப்ளஸஸ் இல்லைன்னு சொல்ல. ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களோட இந்த மைனஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க வந்து ஜாஸ்தியாகி போச்சு. அதில் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இதெல்லாம் வந்து பசங்க வந்து பார்த்து பல இடத்துல வந்து கெட்டு போகிறாங்க. பெற்றோர்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா அந்த கவனம் நீங்கள் சதுர விட்டுக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களை வந்து அழிவின் பாதைக்கு தான் கொண்டு செல்லும். ஸோ முதல்ல வந்து நீங்கள் அந்த மொபைல் ஃபோனோட யூசேஜை கம்மி பண்ணிவிட்டு பசங்களோட நேரத்தை செலவிடுங்க. அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பெற்றோர்கள் பிள்ளையை பற்றி புரிஞ்சிக்காமல் நிறைய கேப் ஏற்படுறதுனால தான் பல வீட்டில் பல பிரச்சனைகள், அந்த குழந்தைகள் வந்து லைஃபே மாறுற காரணமே அங்கே தான் வந்து ஆகுது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்து இந்த ஃபோன்னால் தான் ஏற்படுது. அந்த ஃபோன் நோண்டின்றதுனால, ஃபோன் இது பண்ணிட்டுருக்கிறதுனால பல பேர் வந்து அந்த எல்லாமே டோட்டலாக ஒரே வார்த்தையில் முடிக்கணும்னா கம்யூனிகேஷன் கேப். இந்த கம்யூனிகேஷன் கேப்பை வந்து கம்மி பண்ணி எல்லார் வாழ்க்கையும் மகிழ்ச்சி வேணும், இது வேணும் அப்படின்னு நினச்சா மொபைல் யூசேஜ், அதாவது டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. கரெக்டான வழியில் யூஸ் பண்ணுங்கள், கரெக்டான இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதுலேயே அடிக்ட் ஆகிடாதீங்க. முடிந்தவரை நம் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ண பாருங்கள். இங்கே சுற்றி இருக்கவங்ககிட்ட நம்ம கம்யூனிகேஷன் பண்ணாததுனால தான் பிரச்சனையே ஏற்படுது. பல பிளவுகள், பல விரிசல்கள் எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். நான் அப்படியும் பேசி வந்து நான் ஃபோன் யூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் பேசி அந்த மாதிரி ஏற்படுதுன்னா அதனுடைய பாட் வேறு. நான் அதை பற்றி இங்கே பேச விரும்பல. அது அடுத்த ஏதாவது ஒரு பதிவில் கண்டிப்பாக அதுக்கான பதில் நான் தரேன். இந்த பதிவு முடிந்தவரை கைபேசியை கம்மியாக உபயோகங்கள். இன்று விஞ்ஞானம் நிறைய விஷயத்தில் வந்து அழிவுக்கும் வந்து வழிவகுத்து கொண்டு உள்ளது. ஆதலால் பெற்றோர்கள் தன் பிள்ளைங்கள் மீது வந்து கவனம் வையுங்கள். அவர்களுடன் பேசுங்கள், விளையாடுங்க, அவங்களோட நிறைய கம்யூனிகேஷன் பண்ணி இது பண்ணிடுவாங்க.
அதே போல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட வந்து நீங்கள் கூட மனம் விட்டு பேசுங்க, ஃபோனை கொஞ்சம் நான் ஒதுக்கி வச்சுட்டு. ஃபோன் வந்து வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கன்னா நம்மளோட வாழ்க்கைன்றதை வந்து மைண்டில் எடுத்துக்கிட்டு வாழ்ந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து எல்லோரு வாழ்க்கையிலும் சந்தோஷம் மகிழ்ச்சி பொங்கும். நன்றி.